சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் கீதை. சுகம் தரும் சொர்க்கம் என்று கருதி கொள்ளுவார் சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் கீதை. சுகம் தரும் சொர்க்கம் என்று கருதி கொள்ளுவார் கண்டே சீதாயை என்று காபுதனிடம் சொல்ல கருணைமிகு ராம பக்தன் ஆஞ்சநேயன் பெருமையது கண்டே செய்தாயை என்று காகு தனிடம் சொன்ன கருணைமிகு ராம பக்தன் ஆஞ்சநேயன் பெருமையது அஞ்சனை தனையன் அலை கடல் தாண்டவே ஆயதமாகே நின்றனை தனையன் அலை கடல் தாண்டவே ஆயதமாகே நின்றமான ராட்சசர்மனை நோக்கி ராஜகம்பீரதோடு ராமதூதன் சென்றார் ராமபாணம்போ ராட்சசர் மனை நோக்கி ராஜகம்பீரதோடு ராமதூதன் சென்றார் அங்கதனு ஜாம்பவானோ அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே அங்கதனு ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாரி பொழிந்தனரே வழியெல்லாம் கூடி நின்று பூமாரி பொழிந்தனரே மைனாக பருவதோ மருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாறுதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு சிம்ஹிகையை வதம் செய்து சுரசையை வெற்றி கண்டு சிம்ஹிகையை வதம் செய்து சகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தார் சகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தார் எடக்காக பேசியே இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவள் இதயத்தை கலக்கினார் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிகும் தேடியே அசோகவனத்தை கண்டார் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிகும் தேடியே அசோகவனத்தை கண்டார் சிம்சுராமரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சீதோ கலங்கினார் ராவணன் வேறுண்டிட ராட்சசியரிட வைதகி கலங்கிட வந்தான் தூயர் துணைக கணையாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்டார் சுந்தராஞ்சனேயன் அன்னையின் கண்ணில் கண்டு அரக்க மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார் பிரம்மா தீரத்தினா பிணைந்திட ஆஞ்சநேயன் பட்டாபிராமந்தன் பெருமையை எடுத்துரைக வெகுண்ட இலங்கை வேந்தன் வெயுங்கள் தீபாலுக்கென்றான் வைத்த நெருங்க
வெந்ததே இலங்கை நகர் அரக்கரி நகந்தையை அடித்திட்ட ஹனுமனு அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்ட ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேய தாவினதாம் அன்னையை கண்டே விட்ட ஆனந்தத்தில் நெய் மறந்தான் ஆனத சோகத்தில் ஆண்டிருந்த ராமனிடம் ஆஞ்சநேயன் கை கூபே கண்டே சீதையை என்றார் ஆராத சோகத்தில் ஆண்டிருந்த ராமனிடம் ஆஞ்சநேயன் கை கூப்பே கண்டே சீதையை என்றார் வைதகி வாய்மொழியை அடையாளமாக கூறி வைதகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயன் சுடாமணியை அளித்தார் சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயன் சுடாமணியை அளித்தான் மனம் கனிந்து மாருதியை மார்போடனை தராமன் மைதிலியை சிறை மீட்க மாறுகளம் சித்தமான மனங்கனிந்து மாருதியை மார்போடனை தராமன் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானான் ஆகடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான தர்மத்தை அன்னை சீதா தேவியை சிறை மீட்டு அடைந்திடான் அயோத்தி சென்று ராம அகில புகழாட்சி செய்தான் அவனை தரணடைந்தோகு அவன் அருள் என்றும் உண்டு அவனை தரணடைந்தோகு அவன் அருள் என்றும் உண்டு அவனை தரணடைந்தோகு அவன் அருள் என்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறமேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே முன்னை பணிகிறோம் பன்முறை முன்னை பணிகிறோம் பல்முறை உன்னை பணிகிறோம்